தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் முக்கிய அரசு அலுவலர்கள் இடமாற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து அதிரடி நடவடிக்கை. அதிமுக குறித்த பாஜகவினரின் விமர்சனங்களுக்கு எங்களுக்கும் பதிலடி தர தெரியும் என ஜெயக்குமார் காட்டம். தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடியே தேசிய முகமாக இருக்கிறார். அண்ணாமலையின் கருத்தால் அதிமுக பாஜக உறவில் மீண்டும் சிக்கல். பாஜகவுடன் மோதும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டத்தில் செம்மண் குவாரியை சேர்ந்தவர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார். சாலை மறியலில் ஈடுபட்டு லாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை சிறைப்பிடித்த கிராம மக்கள். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். ஆறு மாதங்களுக்கு முன்பே நாடாளுமன்ற தேர்தலை நடத்த திட்டமிடுகிறதா பாஜக? எதிர்கட்சிகள் ஓரணையில் திரள்வதை தடுக்க முயற்சிப்பதாக டி ஆர் பாலு குற்றச்சாட்டு. சனாதன சக்திகளை தடுக்கும் கண்ணுக்கு தெரியாத சுவரே பெரியாரின் கொள்கைகள். சேலம் திராவிடர் விடுதலைக் கழக மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் குவிந்துள்ள திருநங்கைகள். மிஸ் திருநங்கை போட்டியில் சேலம் பிரகதீஷ் சிவம் என்பவர் தேர்வு. வெப்பத்தை தணிக்க உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஏராளமானோர் வருவதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல். தொண்டியில் நடைபெற்ற பாய்மர படகு போட்டி விபத்து. இரண்டு படகுகள் திடீரென கடலில் கவிழ்ந்ததால் பரபரப்பு. அஜித்தின் அடுத்த படத்தின் பெயர் விடாமுயற்சி. மகள் திருமேனி இயக்குவதையும் உறுதி செய்தது தயாரிப்பு நிறுவனம். சென்னை அடையாறில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல். இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. சூடானில் இருந்து இதுவரை 2300 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். மீட்பு பணிகளுக்கு இடையே 15 நாட்களை கடந்து நீடிக்கும் உள்நாட்டு போர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.